எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ நம்ம வந்து ஃபேமிலியோடு இருக்கிறோம், நாங்கள் எப்படி வந்து வீட்டை வந்து சுத்தமாக வைக்காமல் இருப்போம்? வீட்டுக்குள்ளார எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுப்பாங்க சார். ஆனால் வீட்டோட சரௌண்டிங்கு, மேலே டெரஸு, இதெல்லாம் வந்து யாருமே எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. மேல டெரஸ்ல வந்து இப்ப மழை தண்ணி எல்லாம் வெளிய போட்டு வந்து இது வாங்குறீங்களே சார்? அண்ணா சொல்லி மெயின்டனன்ஸும் கொடுத்து எங்களையும் மறுபடியும் எல்லாரையுமே கிளீன் பண்ண சொல்றாங்க. ஒரு நிமிஷம், மெயின்டனன்ஸ் குடுக்குறோம் இல்லன்னு சொல்லல. மேனா மழை காலத்துல வந்து தண்ணி அடைச்சிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போற போக்குல நீங்க வந்து அதை வந்து பெருக்கிடலாம். மேலே மாடியில நீங்க எப்படியா இருந்தாலும் துணி காய வைக்க போவீங்க சார். நான் மெயின்டெனன்ஸ், நான் வந்து எல்லாத்துக்கும் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு நான் ஏன் சார் கூட்டணும்? அதுதான் மேடம் நான் சொல்றேன், மெயின்டெனன்ஸ் நீங்க வந்து 24 மழை காலத்துல வந்து மழை எப்ப வரும்னு சொல்ல முடியாது. இப்ப மழை இல்லாத காலத்துல மேல தண்ணி வராதுல? ஆமா, மழை இல்லாத காலத்துல வராது சார். ரைட்டா? ஆனா அப்ப மெயின்டெனன்ஸ் வாங்குறீங்கல்ல? ஆமா சார். அப்புறம் எதுக்கு வாங்குறீங்க சார்? மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து மந்த்லி வந்து 500 சார். சரிங்களா, 12 மாசத்துக்கு 6000 ரூபாய். சரி, மழை காலம் வந்து 3 மாசம்னா ஒரு ஆளுக்கு வந்து பெர்மனண்டா அங்க இருக்கணும்னா சம்பளம் எவ்வளவு சார் கொடுக்க வேண்டியது? ஒரு ஆளுக்கு பெர்மனண்டா இருக்கு பத்தி எல்லாம் மேட்டே கிடையாது சார். அங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணு பண்ணா ஒவ்வொருத்தரா இது ஒரு குடும்பம் போல இருப்போம்ப்பா. ஆள் ஆளுக்கு எல்லாரும் வேலையை பகிர்ந்து செஞ்சு போன்னு சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் காசு எல்லாம் வேணாம்னு சொல்லுங்க. காமன் ஏரியா இல்ல சார், காமன் ஏரியா கூட்டுறதுக்கு. அப்ப மெயின்டெனன்ஸ் எவ்வளவு வாங்குறாங்க ஜெனரலா? இப்ப 500 எல்லாத்துலயும் சார்ஜ் பண்றாங்க சார். 15,000 ரெண்ட் சார், 700 ரூபீஸ் தரும் மந்த்லி மந்த்லி. எங்க ஊர் விருத்தாச்சலம் சார், அங்க மெயின்டெனன்ஸ்க்கு அமௌண்ட் எதுவும் வாங்க. ஓகே, மெயின்டெனன்ஸ் இருக்கவங்க மட்டும் சொல்லுங்க சார். 10,000 ரெண்ட், 500 மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்க சார். சார், 8,000 ரெண்ட், 500 மெயின்டெனன்ஸ். ஓகே, அப்ப 500 700 தான் ஆவரேஜ். இதுல என்ன பண்றீங்க, இந்த பணத்தை வச்சு என்ன செய்றீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் வந்து நாங்க அந்த கூட்டுறது அதுக்கு கொடுப்போம் சார். சரி, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடப்பாதை காமன் ஏரியா, அதுல வர கரண்ட் பில்ல நாங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருந்தா கட்டுறோம். சரி, தனி இபி அவங்கவுங்க வீட்டு கரண்டா தான் அவங்க கட்டுவாங்க. இன்கேஸ் எப்பயாவது டிரைனேஜோ இல்ல சிங்கோ அதாவது செப்டிக் ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ்ல இருந்தா நாங்க இது செஞ்சுப்பீங்க. ரைட்டா, வேற என்ன செய்றீங்க மெயின்டெனன்ஸ் பணத்துல இருந்து? மோட்டார் அடிக்கடி போடுறோம் இல்ல சார், அதனால அது அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அது மோட்டார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ், லைட், மோட்டர், டேங்க் கிளீனிங், மொரவாசல், இது எல்லாமே சேர்த்து தான் சார் மெயின்டெனன்ஸ். 300 500 இப்படி வாங்குறது. ஓகே, மெயின்டெனன்ஸ் ஸ்கூல் வராதது எதது? இதெல்லாம் நான் பாத்துறோம்ப்பா, ஆனா இதெல்லாம் நீ தான் பாக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட கேக்குறேன் சார். அவங்க வீட்டு ஜன்னல கிளீன் பண்றதுலாம் சார், ஓவராலா நாங்க மத்த இடம் பெயிண்டிங் எல்லாம் நாங்க பண்ணிடுறோம், பட் அவங்க வீட்டு ஜன்னல கூட கிளீன் பண்ண மாட்டாங்க சார், டஸ்ட் அப்படியே இருக்கும். ஓகே, சோ ஜன்னல் கிளீனிங் வெளிப்புறம் பாத்தீங்கன்னா யாரும் கண்டுக்கிறதே கிடையாது, அதை அவங்க தான் சுத்தம் பண்ணும், பிகாஸ் அது அவங்க டெரிட்டரிக்குள்ள இருக்கு. ஒண்ணு, அப்புறம் சார் பிளம்பிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அவங்க வந்து செஞ்சுக்கணும் சார். பிளம்பிங் ஒர்க் அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்க பைப்பில் தண்ணி அடைச்சிச்சுன்னா அவங்க தான் சரி எடுக்கணும். அகைன் அதான் பிளம்பிங் ஒர்க். ரைட் சார். ஆக்சுவலி மெயினாக நல்லா டேப்ஸ் தான் சார் ஜாஸ்தி ரிப்பேர் ஆகும், அது ஒன்ஸ் நம்ம பண்ணலாம் மற்ற டைம் அவங்க தான் சார் பண்ணிக்கணும். ஓகே, டேப்ஸ் அவங்க சரி பண்ணிக்கணும். நாங்கள் வெளியில் இருக்கிறோம், மோட்ரு வந்துட்டு அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நல்லா பண்ணிக்கொடுவோம், அந்த மோட்ரு வந்து அவங்களே ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்புறமா அந்த காசை நீங்க கொடுத்துருவீங்களா? இல்ல, அவங்க தானே யூஸ் பண்ணி அவங்க தானே ரிப்பேர் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் தி திங் பிளம்பிங் வர்க்க நீங்க பாத்துக்கணும்னு சொல்றாங்க, அது உங்களுக்கு ஓகேயா? அது நியாயம் சார். அதே மாதிரி செப்டிக் டேங்க் கிளீனிங்லாம் அவங்க பண்ணணும் சார், அது எங்க கண்ட்ரோலோட கூட சார். அந்த மேடம் சொன்னாங்கல்ல சார், மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் சரி பண்ணிடணும்னு. மோட்டர் வந்து இப்போ வீடு கட்டின போது ஒருத்தர் இருந்திருப்பாங்க, ஒரு ரெண்டு வருஷம் அவங்க இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் வந்திருப்பேன், எனக்கு அப்புறம் இன்னும் யாரோ அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது ஒரு சம் டைம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த மோட்டர் ரிப்பேர் ஆகதான் போகும். அப்ப நாலாவதா வர டெனன்ட் தலைமையில அந்த மோட்டர் சார்ஜ் வச்சா எப்படி சார்? அது பேர் எல்லாம் கொடுக்கறது இல்லை சார். இப்போ வந்து ஒரு வருஷத்துலேயே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது அவங்க யூஸ் இது சரியாக யூஸ் பண்ணாதனால தானே சார் அந்த மிஸ்டேக் அது. மேடம் நீங்கள் சொன்னது என்ன சொன்னீங்க, மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. நான் வந்து தேர்ட் டெனண்ட்டாக வரேன், ஆல்ரெடி எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் கொடுக்கல, நல்ல கண்டிஷனில் தானே கொடுத்தேன். நீங்கள் கொடுக்கும்போது நல்ல கண்டிஷனாக அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண தானே வச்சு அது நாங்கள் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மோட்டருக்குன்னு ஆயில் காலமே 5-6 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 6வது வருஷம் பக்காவாக ரிப்பேர் பண்ணி எங்கிட்ட கொடுக்குறீங்க, 4 நாளில் பிச்சுக்கிட்டு போச்சுன்னா நான் எப்படி காசு கொடுக்க முடியும்? இல்லைடா, ஒரு இது மீச்சலோ நீங்கள் பாதி காசு நாங்கள் பாதி காசு போடுற மாதிரி பண்ணோம், அவங்க தான். இவங்க கேட்கறது நியாயமா இல்லையா? இவங்க சொல்றபடி இவங்க வந்து பே பண்ணணுமா இல்லை இவங்க பே பண்ணணுமா? சார், இது நானா சார் பே பண்ணணும்? ஓனர் தான் பே பண்ணணும், முடிஞ்சு போச்சு. இது ஓனர் தான் பே பண்ணணும். ரைட்.